சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள், அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள், நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ரிஷபராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆல்மோஸ்ட் 11th பிளேஸ்ல தான் அதிக நாட்கள் இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஏப்ரல் மாசத்துல உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் லாபத்தை தரக்கூடிய மாதம். அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல அமைந்திருக்கிறார். அப்போ வீடு கொடுத்த உங்க ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த குருவானவர் எங்க இருக்கிறார்? பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 9-11 அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக ரிஷபராசினியர்களை இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் அதே போல ஒரு வருமானத்தையும் அதே சமயத்தில் அந்த வருமானம் லாபகரத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், கம்பெனிங்க எப்படி இருக்கும்? ஸோ உங்களுடைய இங்கே எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஸோ நீங்கள் எந்த பிசினஸ் பண்ணாலும் சரிதான், எந்த தொழில் எந்த கம்பெனி வச்சிருந்தாலும் சரிதான், நீங்கள் உங்களுடைய வியாபாரங்கள் செஞ்சாலும் சரிதான், நீங்கள் பிசினஸ் வியாபாரம் அப்படின்னு செய்வீர்களே, ஆனால் உண்மையிலேயே உங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கும். தொழில்துறையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து கட்டாயம் அதிகரிக்கும். அது ஒரு புதிய முயற்சிகளை செய்வது, புதிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் போன்றது. அதே சமயத்தில் வந்து இதே நீங்கள் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணினீங்கன்னாக்கா அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த கடன், ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் கேட்டு இந்த கடனை வாங்கி கொடுக்குற மாதிரி ஐடியா வச்சுருந்தாங்க, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் பெண்டிங்கில் ஏதாவது இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அந்த கேட்டு வச்சுருந்தீங்கனாக்கா அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன், இந்த அந்த ஃபண்டு டிரான்சாக்ஷனை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பானதாக இருக்கும். ஒரு ராசியின் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன். ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் நன்றாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நித்தியபடி வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கடன் அல்லது ஒரு குறிப்பிட்ட கடன் தொகையை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணும்னு சொன்னாக்கா கடன் பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்ததாக ரிஷபராசிக்கு பெருசாக இருக்கக்கூடியது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது, கேசஸ் சம்பந்தப்பட்டது. அது இடம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வந்து பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதாக ரிலேட்டடாக இருக்கலாம், இது ஃபேமிலி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இந்த வம்பு வழக்குகள் எப்படி இருக்கும்னா, செவ்வாயிராக போகின்ற பொழுது அது தேவையில்லாத அது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விடுதத்தில் கொண்டு போய் ஈர்த்து விட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகளிலிருந்து கொஞ்சம் ஹியரிங் போட்டோ அல்லது நல்ல தீர்ப்புகள் வருவதற்கு உங்களுக்கு சாதகமான ஃபேவரபுளான ஆன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. வம்பு வழக்கில் நல்லபடியாக முடிந்து தீரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எந்த வேலைக்காக காத்திருக்க, அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னாக்கா அது தனியார் பிரைவேட் செக்டராக இருந்தாலும், தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதே சமயத்தில் அப்ராட் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், இல்லை புதுசாக வெளிநாடு போகிறதுக்காக வேலைக்காக போகிறதுக்காக அப்ளை பண்ணி காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த வகையில் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதே போல் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு வரவங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள், இடர்பாடு, வேலை செய்கிற இடத்துல ஒரு வீண்பட்டி அவமானங்களோ அல்லது ஒரு தலைக்குனிவோ அல்லது வந்து அந்த இடத்துல ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்குமே, ஆனால் செவ்வாயிராக தொந்தரவு வரதுனால அங்கே ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம், நீங்கள் வேற ஒரு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு ஹையர் ஆஃபீஸரை நீங்கள் எதிர்த்து பேசிக்கலாம், ரிப்போர்ட் போட்டிருக்கலாம், ஒரு மெயில் போட்டிருக்கலாம், மேபி அந்த மாதிரி ஏதேனும் கோபத்தில் நீங்கள் செய்திருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக ரிஷபராசினியர்களே உங்களை வேலை செய்யக்கூடிய இதில் இருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங் ஆகட்டும், ட்ரபிள்ஸ் ஆகட்டும், நிச்சயமாக அதை வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் எந்த ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சண்டை போட்டீங்களோ இல்லை யார் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களே கூட உங்களுக்கு ஃபேவரபிளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஸோ வேலையை பொறுத்தவரையில் வேலையிலிருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் விலகும், புதுசாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வருமானம், வரவு செலவுகள் எப்படி இருக்கும், மெயின் சப்ஜெக்டே இதுதான் ரிஷபராசிக்கு.
வருமானம் இல்லாம தான் ரொம்ப கஷ்டத்துல அதாவது வருமானம் இல்லாம அது எப்படி சமாளிக்கிறது தேவைகளை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கறதா ரொம்ப விழிப்புதிங்க இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன ஒரு வருமானம் தேவையோ என்ன ஒரு செலவு இருக்கோ அதுக்கு தேவைக்கு ஏற்ப வருமானம் வரும் சோ வரவு செலவுகளை பொறுத்த வரையிலே சமமானதாக இருக்கும் லாபம் கிடைக்கதோ இல்லையோ நஷ்டம் கிடைக்காம இருக்கும் நிச்சயமாக வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமோ அல்லது உங்களுக்கு பண கஷ்டங்கள் எப்படி வரும் உங்களுக்கு வர வேண்டிய வந்து சேர வேண்டிய பணம் கொடுத்த இடத்துல பணம் வராம இருக்கலாம் அது இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் இல்ல வந்து அசலாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து பில் பேமெண்ட்ஸா இருக்கலாம் சோ அந்த பணம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இடத்தை வித்து விற்காம இருக்கலாம் மூவ் பண்ண முடியாம இருக்கலாம் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் வரவுகள் சம்பந்தப்பட்ட தடைகள் இந்த தடைகள் எல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது துளசியால அர்ச்சனை செய்வது சிறப்பை தரும் அப்பதான் உங்களுக்கு வரவு செலவுக்கான காலங்கள் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஃபேமிலி எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடந்த மாதங்கள்ல இருந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள் அல்லது வந்து வீண் வம்பு வழக்குகளோ ஒரு பெரிய போராட்டங்களோ அல்ல ஆர்குமெண்ட்ஸோ அல்லது திரைமறைவான விஷயங்கள் ஃபேமிலியில நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதத்தை ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையில பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஃபேமிலியில அக்காதங்க கேட்ட அண்ணந்தம்பிகள்ட்ட இதன் சின்ன சின்ன வருத்தங்கள் மன வருத்தங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன வருத்தங்கள் கூட தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுகிறது ரிஷபராசி நேயர்களே சோ அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன மன வருத்தங்களோ அல்லது வந்து ஒரு பெரிய பெரிய காரணங்களே இல்லாமல் எதனால கொச்சுக்கிட்டாங்க அப்படின்ற காரணமே தெரியாம கொஞ்சம் செவ்வாயராக இருக்கிறதுனால நிச்சயமா அந்த மாதிரி காரணமே இல்லாம பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் இருந்திருப்பாங்க மனசுக்குள்ள ரெண்டு பேருக்குமே சேரணுங்கிற விருப்பம் இருக்கும் ஆனா ஏதேனும் ஒரு பெற்றோர்களோ அல்லது வந்து உடன் பிறந்தவர்களோ ஏதேனும் ஒரு ஜாதகமோ ஒரு காரணமாக இருக்கும் தடையாக இருக்கும் சேர விடாம தடுத்துட்டு இருக்கும் சோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தை உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை பார்த்து அதுக்கான தடைகளை விளக்கவும் ஆனால் அதற்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்வீர்கள் ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் ரிஷபராசியை பொறுத்தவரையில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக முக்கியமான தருணம் இந்த மாதம் சோ இந்த மாசம் தான் டிசைட் பண்ணும் உங்களுடைய ஃபியூச்சரை அப்படி பார்க்கின்ற பொழுது ரொம்ப நீங்க அதுக்காக உழைக்க வேண்டியதற்கும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்கள் அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஆனாலுமே கூட உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை பார்த்து அதன்படி அதன் பிரகாரம் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத கோச்சாரங்கள் எப்படி இருக்கு சோ எந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் வின் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு செய்யணும் எந்த மாதிரி பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்வீர்களே ஆனால் அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு உங்களுக்கே உண்டு ரிஷபராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சினிமா துறையை பொறுத்தவரை இந்த மாதம் புதிய உத்வேகத்துடன் ஏப்ரல் மாசத்துல புதிய உத்வேகத்துடனும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது புதிய முதலீடுகள் போடுவது அதே சமயத்துல புதிய முயற்சிகளை எடுப்பது இதனால இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் உங்களுடைய வரவு செலவுகள் ஆகட்டும் புதிய முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பில்டர்ஸ் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க சோ இந்த கமிஷன் பேசிக்ல செய்யக்கூடியவர்கள் சோ இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் எப்படி இருக்கும் பில்டர்ஸ் எப்படி இருப்பாங்க ப்ளூ மெட்டல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இருந்து வரக்கூடிய அரசாங்க தொந்தரவு அரசாங்க அதிகாரிகளால் தொந்தரவு அல்லது காரிய தடை செயல் தடை அல்லது தொழில போட்டிகள் தொழில எதிரிகள் இதெல்லாம் ரிஷபராசிக்கு அதிகமானமாகவே இருந்திருக்கும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இந்த மாதிரி இருந்தவர்களுடைய தொழில் எதிரிகள்லாம் கூட கொஞ்சம் அடங்கி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது உங்களை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதற்கான வழிபாட்டு முறைகள் மிக மிக அவசியமானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நாம இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும் இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சுதான் மேட்ச் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்ல பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஆரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் அதே போல நடுவில் லிங்க் வரும் அந்த லிங்கை பயன்படுத்தி வேதிக் லைஃப் ஆரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீடைல்ஸையும் உங்களுடைய போன் நம்பரையும் பதிவு பண்ணுங்க சோ அதை எடுத்து நாங்க சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி
திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாலேயே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்க.